நம்ம சேனலுக்கு நான் பிரீதா இந்த வீடியோ இனிமேல் வந்து கொஞ்சம் போலாம் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கோம் சும்மா சொல்லி வைப்போம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட் ரொம்பவே வித்தியாசமான ஃபன் ஃபேக்ட் எல்லாம் வந்து இந்த ஒரு ஹேஷ்டேக்ல போட போறேன் நிச்சயமா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரும் ஸோ யா நம்ம வந்து ஏதாச்சும் செஞ்சோம் அப்படின்னா வந்து உள்ள வந்து நிறைய வச்சுதான் செய்வோம் சரியா ஸோ ரொம்பவே ஃபன்ஃபுல்லா இருக்க போது அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷலா வந்து ஃபுடி காய்ஸ்க்காக தான் ஸோ நல்லா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சுத்துவாங்களேன் என்ன மாதிரி அதாவது பிரியாணி 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 லவர்ஸ் அண்ட் நிறைய நிறைய எந்த மாதிரியான சாப்பாடு கிடைச்சாலும் யோசிக்காம டக்குன்னு எடுத்து வாயில வச்சிருவோல ஸோ நம்மள மாதிரி கேட்டகிரிஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷலா நீங்க வந்து ஃபுட்டியா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ வந்து பாருங்க செம்ம ஜாலியா இருக்கும் யாருக்குலாம் இங்க ஒயிட் சாக்லேட் பிடிக்கும் இங்க ஒயிட் சாக்லேட் லவர் யாராச்சும் இருக்கீங்களா உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தை ஒயிட் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதான் நார்மலாக ஒரு ரெகுலரான ஒரு சாக்லேட் இருக்கு இல்லையா ஸோ அதில் எந்த விதமான காம்போனண்ட் சேர்த்துவாங்க எந்த விதமான இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த ஒயிட் சாக்லேட்டில் கிடையவே கிடையாதான் ஸோ ஒயிட் சாக்லேட்லாம் எப்படி கிரியேட் பண்ணாங்க எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா வெறும் பாலும் சக்கரையும் சேர்த்து அதில் கொஞ்சம் கோகோ பவுட்டரு அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் அதெல்லாம் ஊற்றி வந்து ரெடி பண்ண ஒரு விஷயந்தான் வந்து ஒயிட் சாக்லேட் ஸோ போச போயிட்டோம் போச போயிட்டோம் உலகத்தில் கிடையாது இவனுங்களா நீங்களாம் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னடா இது பால் பால் குடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அது ஒரு அழகிய கணக்காலம் அந்த மில்கி பார் டேஸ்லாம் இருக்குது பாருங்களேன் மில்கி பார் மில்கி பார் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ரூவா மில்கி பார் அதை வச்சு ஒரு பெரிய சம்பவமே எனக்குலாம் நடந்திருக்கு ஆஹ் எப்பயாச்சும் சொல்கிறேன் அந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்லாம் யார் யார் சாப்பிடுவீங்க பானிபூரி அதெல்லாம் வந்து அமிர்தம் சரி அதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் கூடலாம் சேர்த்தாதீங்க அதெல்லாம் வந்து ஃபா பானிபூரி காளான் அதெல்லாம் வந்து நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து அமிர்தம் சரி அதை ஃபாஸ்ட் ஃபுட் லிஸ்ட்டு கூட சேர்த்து அது கேவலப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு சரியா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை பற்றிலாம் கேட்கும்போது ஓகேவா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து இந்த பீஸா பர்கர்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த பர்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நான் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த சைடில் ஆட் வரும் அழகா இருக்கும் பார்க்கவே ஆனால் சாப்பிட்ணுன்னு தோன்றதில்லை பட் அப்படி பார்த்த ஒரு விஷயந்தான் பர்கர் ஸோ பர்கரில் இருக்க மீட் இருக்கு இல்லையா இந்த உலக நாடுகள் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் பர்கர் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க அதில் வந்து நூறு விதமான மாட்டுக்கறியை வந்து இந்த ஒரு பர்கரில் சேர்த்துறாங்களாம் ஓகே யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி அப்புறம் அந்த பெர்ரிஸ் இருக்கு இல்லையா அந்த கேக்குக்கு நடுவால் ரெட் கலரில் வச்சுருப்பாங்களே ஸோ அதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் அதை தான் வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவேன் என் தம்பிலாம் வந்து அது கிடச்சிதுன்னா அப்படியே எடுத்து ஒரே விழுந்து அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு பெரி ஸ்ட்ராபெரி அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ரெட் அண்ட் பிங்க் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா உற்சாகமானத்தை விற்பதற்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீர்கள் என்று நிச்சயந்துரை கூறியிருந்தார் இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ எஸ் மண்ணா இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வர யாரு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம் சின்னல் அப்படிங்கிற ஒரு இன்செக்ட் இருக்கு ஸோ அந்த ஒரு இன்செக்டை நல்லா வேக வச்சு அரைச்சு அதுல இருக்க ஜூஸை தான் அந்த ஒரு ஜூஸ் ரெட் கலர்ல இருக்கும் அந்த ஒரு ஜூஸை தான் இந்த மாதிரியான கேண்டி சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து அந்த ஒரு கலர் கிடைக்கிறக்காக யூஸ் பண்றாங்களா ரெட் கலர் ரோஸ் கலர் மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ரெண்டு கலரு சேர்த்துனா இன்னொரு கலர் வரும் இப்போ வந்து ரெட்டும் எல்லோவும் சேர்த்து ஆரஞ்சு வரும்ல இல்லை ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷனுக்காகவும் இந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணுறாங்களாம் கேட்கவே ரொம்ப ஹாஹாஹா ரஷ்யா ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு தெரியும் பட் இவ்வளோ டெவலப்டான கண்ட்ரின்னு சத்தியமா எனக்கு தெரியாது இந்த ஒரு கண்ட்ரில பியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே காமனான ஒரு விஷயமா அந்த அதாவது சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி அவங்க குடிப்பாங்களே நம்ம ஊர்ல வந்து ரெண்டு ரூபா சோடா எப்படி குடிப்போம் அடிக்கடி வாங்கி வாங்கி நம்ம சின்ன வயசில் குடிச்சிட்டே இருப்போம்ல அதே மாதிரிதான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி கேள் ஃப்ரெண்ட் கிடைச்சாலும் விட்டுட்டு போனாலும் ஃப்ரெண்டு கிடைச்சாலும் ஃப்ரெண்டு விட்டுட்டு போனாலும் சூட்ட போகணுன்னாலும் அவங்க வந்து பியர்லாம் குடிப்பாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு பியர் ரொம்பவே காமனான விஷயமா அவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஓபனா குடிப்பாங்களாம் ஏன் சில்ட்ரன்ஸ் கூட அடல்ட்ஸ் அடல்ட்ஸுக்கும் கம்மியான ஏஜ்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட வந்து இதெல்லாம் கொடுப்பாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான் பிஆரா இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன் தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள் ஸோ மேபி ரஷ்யா இப்போ வரையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களா பியர் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்கா இல்லை ஆல்கஹாலிக்கா இன்னும் அவங்களால ஒரு சொல்யூஷனுக்கு வரவே முடியலையா அதனால இன்னமும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா குச்சி குடிச்சு வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ ரஷ்யா மட்டும் அஃபீஷியலாக பியர் இஸ் அ சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா ஊரு என்னது வாட்டர் எக்ஸ்பயர் ஆகுமா என்ன ஒரு காமெடி வாட்டர் எப்படி எக்ஸ்பயர் ஆகும் ஆக்சுவலாக வாட்டருக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த எக்ஸ்பயர் டேட்டுக்கு அப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலில் ஃப்ரெஷ்ஷான வாட்டரே இருக்காது அதில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க அந்த ஒரு கெமிக்கல்ஸ் வாட்டர் பாட்டிலில் இருக்க நல்ல விஷயத்தையும் அழிச்சிருது கெட்ட விஷயத்தையும் அழிச்சிருது ரெண்டு பேரா மாமி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு நம்ம குடிக்கிற பொருள் சாப்பிடுற பொருள்ல நல்ல விஷயமும் இல்ல கெட்ட விஷயமும் இல்லைன்னா அது ஒரு விஷயமாவே இருக்காது இல்லையா சோ நமக்கு தாக தனிஞ்ச மாதிரியும் இருக்காது குடிச்ச மாதிரியும் இருக்காது பட் அது ஹியூமன்ஸ் எந்த விதமான எஃபெக்டிவ் ஏற்படுத்தாது பட் எக்ஸ்பெரியானது

எலிமினேட் பண்ணுது நம்ம உடம்புல பேட் வருது அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து வெளியே அந்த அந்தளவுக்கு காஃபிக்கு பவர் இருக்கான் அண்ட் அமெரிக்கா இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க காஃபி குடித்தா ஹார்ட் அட்டாக் வராது ஸோ ஹார்ட் அட்டாக் வராதுன்ற ஒரு விஷயத்தை அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ டெய்லியும் அவங்க வந்து எக்கச்சக்கமான காஃபீஸ் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு மூணு காஃபி டெய்லி குடிச்சிருவாராம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாவை இந்த ஒரு காஃபி அழிச்சிடுதான் நம்ப முடியலல்ல பட் அதுதான் உண்மை

எப்போ அப்படின்னு பார்த்தா டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரையும் அந்த ஒரு வறட்சி இருந்தது பட் இப்போ அவங்க தான் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்காங்க எதுலன்னு பார்த்தா ஃபார்மிங் பண்றதுல அதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை மற்ற நாடுகள் அவங்களுக்கு போக மிச்சம் இருக்கிறத மற்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றத அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்காங்களாம் எப்படி பாசனம் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ அந்த ஒரு இரிகேஷன் மெத்தடை தான் இந்த கலிஃபோர்னியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ யா ஒரு நாட்டோட முதுகெலும்புங்கிறது வந்து விவசாயமாக தான் இருக்கும் பட் விவசாயிக்கு முதுகெலும்பு நிச்சயமாக கவர்மெண்ட்டோட ஹெல்ப் தான் ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் இவங்களுக்கு நிச்சய ஹெல்ப் பண்ணனால தான் இவ்வளோ வந்து முன்னேறி இருக்காங்க கரெக்டா அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு வறட்சியை ஃபேஸ் பண்ணியும் அந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு விவசாயியும் தூக்கு போட்டு சாகல இந்தியாவில் மட்டும்தான் வருஷத்துக்கு பதினோரு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அது ஃபார்மிங் பண்ற பீப்புள் என்னோட பயிர் விலையில் தண்ணி இல்லை காசு கடன் இந்த மாதிரியான ஒரு சில்லி மேட்டர்க்காக வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க நிச்சயமா நமக்கு இது சில்லி மேட்டராக இருக்கலாம் அது அவங்களுக்கு எதுவும் உலகமே இடிஞ்சு போகிற ஒரு விஷயமா இருக்கும் கரெக்டாக தன்னை சுற்றி யாரும் ஹெல்ப் பண்ணுறக்கோ இல்லை யாரும் கை பிடிச்சி தூக்கி விடுறக்கோ இல்லாத ஒரு நிலமை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு டிப்ரெஷனில் தான் சூசைட் பண்ணிக்கிறோங்கிற எண்ணமே வரும் நிச்சயமாக இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ஃபார்மர் தன்னோட மண்ணு நல்லா விளையிலங்குறக்காக ஏன் சாகணும் அவரையும் சாகணும் நிச்சயமாக இப்போ என்கிட்ட ஸ்ட்ரென்த் அண்ட் எஜுகேஷன் மட்டும்தான் இருக்குது மணி இல்லை பட் ஒரு நாள் எனக்கு இந்த மூணுமே கிடைக்கும் அப்போ நான் யூஸ் பண்ணுவேன் என் பவரை நிச்சயமாக உங்ககிட்ட சொல்கிறேன் முடிஞ்சா வாங்க டேக் கேர் ஜெயஹிந்த்